Hey guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இந்த மாடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னடா மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அண்ட் மோட்டர் இருந்ததுனா மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாடியூல் பாத்தீங்கன்னா அரௌண்ட் காஸ்ட் வந்து 280 ரூபீஸ் வந்தது நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஆனால் இதை நம்ம டிஏஏ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 80 ரூபீஸ் தான். இதில் இருக்க அதே ஃபங்க்ஷன் எல்லாமே இதுலேயும் இருக்கு. இதாலையும் வந்து எல்இடி டிம் பண்ண முடியும், மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படி செய்யறது பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட ஒர்க்கிங் அண்ட் எப்படி நம்ம டிஏஏ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிஏஏ ஆப்ஷன் படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் மாடியூல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் அவுட்புட்டுக்கு தனித்தனியாகவே இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. அண்ட் அவுட்புட்டில் ஃபில்டரிங்காக கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் இந்த ஹீச்சிங் கீழே எனக்கு தெரிஞ்ச அந்த மாஸ்ஃபெட் இருக்கணும். அண்ட் ஒரு மெயின் ஐசி இருக்குது. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பவர் அப்படின்னா என்னன்னா வோல்டேஜ் இன்டூ கரண்ட் தான் பவர்னுவாங்க. இந்த மாடியில் வந்து பவரை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் ஒன்று வோல்டேஜ் கம்மி பண்ணணும், அப்படின்னா கரண்ட்டை வந்து கம்மி பண்ணணும். இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மோட்டரை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஆர்பிஎஸ் கூட. இதை வந்து டேர்ன் ஆன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃபுல் ஸ்பீடில் சுற்றும். நான் இப்போ என்னோட வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணேனா என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவரும் வந்து கம்மியாகும் ஆப்வியஸாக. அதுதான் வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் வந்து கம்மியாகுது, வோல்டேஜ் கம்மியாகும் கம்மியாகும். ஸோ பவரும் வந்து கம்மியாகும். இந்த மாடியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி லோடை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட்டில் வந்து லோடு வந்து என்னோடய மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் வரைக்கும் நான் 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வோல்ட் வரைக்கும் கொடுக்கான்னு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் வந்து சுவிட்சாகவும் ஆக்ட் ஆகும் 2-in-1 மாரி. ஸோ இப்போ நம்ம டேர்ன் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் வந்து டேர்ன் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பொட்டன்ஷியோமீட்டர் திருப்ப திருப்ப என்னோடய மோட்டரோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகுது. இதுவும் பவரை தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸில் பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாரி பவர் கண்ட்ரோல் பண்ணால் வோல்டேஜ் கம்மியாகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸில் வந்து கரண்ட் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இது பவர் வந்து ரெகுலேட் பண்ணி தான் இருக்குது. இதில் மோட்டர் மட்டும் இல்லை எந்த 12 வோல்ட் லோடை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய எல்இடி சிப்பை வந்து என்னோடய பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. நான் இப்போ என்னோடய மல்டிமீட்டரை வச்சு அவுட்புட் காட்டுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வோல்டேஜ் வந்து அவுட்புட்டில் வந்து கம்மியாகுது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம மல்டிமீட்டர் வந்து ஆவரேஜ் வேல்யூஸை தான் மெஷர் பண்ணும், பீக் வேல்யூஸை மெஷர் பண்ணாது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க, மல்டிமீட்டர் வந்து எப்பவுமே ஆவரேஜ் அவுட்புட்டை தான் காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஆவரேஜ். அதை பற்றி நான் அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்படின்றத. இது வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுது. அது என்ன டெக்னிக் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் பல்ஸ் வித் மாடுலேட்டர் அப்படின்வாங்க. அந்த சிக்னலை தான் வந்து அந்த மாடியூல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது அந்த சிக்னல் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பீக் வந்து 12 வோல்ட் நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜுக்கு தான் வந்து இருக்கும். ஆனால் அதை வந்து ரேப்பிடாக ஆன் ஆஃப் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜான வேல்யூ தான் அவுட்புட்டில் வந்து கிடைக்கும். 25% வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் வந்து கிடைக்கும். 50% வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 12 ல் 5 6 வோல்ட் வந்து கிடைக்கும். இதே 75% வச்சுன்னா 9 வோல்ட் கிடைக்கும். ஃபுல்லாக டியூட்டி சைக்கிள் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 12 வோல்ட்ஸ் வந்து அப்படியே கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் வந்து யூஸ் பண்ணுது. இது எப்படி டிஏஏ ஆப்ஷனில் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சீப்பர் ஆப்ஷன் இருக்குது. 555 ஐசி, இது ஒரு லெகசி ஐசி டிஏஏ என்தூசியாஸ்க்கு. இதை வச்சு நம்மளால் அந்த பிடபிள்யூஎம் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய அந்த எல்இடியோட பிரைட்னஸ் வந்து நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். நான் வீடியோவில் அடுத்து அதோட ஸ்கிமேட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எல்இடியோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்தமாரி பெரிய லோட்ஸ்லாம் வந்து இந்த 555 டேரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது அவுட்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. என்னோடய மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸில் எடுக்கும். ஆனால் அது அவுட்புட் வந்து மில்லி ஆம்ஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பவர்ஃபுல் சுவிட்ச் வேணும். எதிர் மாஸ்ஃபெட் இல்லைனா பிஜேடி வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மாஸ்ஃபெட் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மாஸ்ஃபெட்டோட கேட்டில் வந்து நான் அந்த 555 டைமோட அவுட்புட்டை வந்து ஒரு கேட் ரெசிஸ்டர் வழியாக கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய எல்இடியோட நெகட்டிவை வந்து நான் மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் ரயிலில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் சப்ளை பாசிட்டிவில். அண்ணா மாஸ்ஃபெட்டோட சோர்ஸை வந்து நான் என்னோடய சப்ளையோட கிரவுண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பொட்டன்ஷியோ மீட்டர் திருப்ப திருப்ப பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும் உங்களால்.
இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கிமேட்டிக்ஸ். இது வந்து கமர்ஷியல் போர்டோட ஸ்கிமேட்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7805 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 555 டைமிரலாம் வந்து 15 வோல்ட் வரைக்கும் தாங்க முடியும் சில மாடலில். அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தது 38 வோல்ட் வரைக்கும் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7805 யூஸ் பண்ணால் 555 டைமர் வந்து 5 வோல்ட்டில் ரெகுலேட் பண்ண முடியும் அவங்களால. அதுக்கு தான் அது. அப்புறம் ஒரு கிளாசிக்கல் 555 டைமர், அவங்களும் 555 டைமர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிஸ்டர் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா D2 வழியாக வந்து இந்த கெப்பாசிட்டர் C2 வந்து சார்ஜ் ஆகும். இது சார்ஜ் ஆகி ஒரு சர்டன் லெவல் வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா த்ரெஷோல்ட் பின்னால் ட்ரிகர் பண்ணி த்ரெஷோல்ட் பின் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா திருப்பி இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் பின்ல சர்டன் த்ரெஷோல்ட் டீட்டர்னே இன்டர்னல் சர்க்கியூட் வழியாக டிஸ்சார்ஜ் பின்னை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து D1 வழியாக டிஸ்சார்ஜ் பின்ன வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். அதோட அவுட்புட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது ஆன்லையும் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஆஃப்லேயும் இருக்கும். அதோட அவுட்புட் லோடை வந்து ஒரு மாஸ்பெட் வழியாக கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த டயோடு எதுக்கு இருக்குன்றதை டயோடு வழியாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட லிங்க் ஐ பட்டனில் தானே, நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 555 டைமரோட இன்டர்னல் பிளாக் டயக்ராம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் சார்ஜ், அது வந்து இதில் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு பின்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேரேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கம்பேரேட்டரோட இன்வெர்ட்டிங் இன்புட்டில் வந்து கனெக்டாக இருக்கும். எப்போ இந்த த்ரெஷோல்டு வந்து சரி த்ரெஷோல்டு ரீச் ஆகுதோ அப்போ இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா கியூபார் வந்து ஹைக்கு போயிடும். கியூபார் ஹைக்கு போச்சு அப்படின்னா அது இங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த டிரான்சிஸ்டர் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜுக்கும் கிரவுண்டுக்கும் பிட்வீனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கியூபார் வந்து ஹை ஆகிறப்பெல்லாம் அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகி அந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பாத் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக கியூபார் வந்து ஹை ஆனால் கியூ வந்து லோ தான் ஆகும். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து லோக்கு போயிடும். இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஒரு PWM பல்ஸ் வந்து கிடைக்குது. இதை பற்றி இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். 555 டைமரோட வெர்சடிலிட்டி உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கியூட்டு. நான் சிம்பிளிசிட்டிக்காக சின்னதாக வந்து பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஃப் போர்டில் காம்போனன்ஸ் எல்லாத்தையுமே சால்டர் பண்ணிவிட்டு பொட்டன்ஷியோமீட்டர் தான் தனியாக மவுண்ட் பண்ண போகிறதுனால தனியாக வச்சுருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கமர்ஷியலுக்கும் DIYக்கும் சிமிலாரிட்டிஸ் பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். கமர்ஷியல் போர்டு பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ்க்கு இருந்தது. DIYயே பண்ண ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 180 குள்ளேயே தான் முடிஞ்சிடும். இதில் இன்னும் பாக்கி பார்த்தீங்கன்னா அந்த 555 IC மட்டும் இன்சர்ட் பண்ணிடும். அதை மட்டும் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு நான் என்னோட பவரை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். பவரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட லேப் பெஞ்ச் பவர் சப்ளை வழியாக நான் அதை பவர் பண்ணுறேன் 12 வோல்ட் கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னால் பிரைட்னஸ் வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்தமாதிரி சர்க்கியூட் செய்யறதுக்கு நீங்கள் கேட்கலாம் வாங்கிட்டே போயிடலாமே அப்படின்னு. இதை வந்து நீங்கள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லேர்ன் பண்ண முடியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் சண்டே இன்னும் எப்படி போப்போம். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். பை பை. ஸ்டே கிரியேட்டிவ், பி கிரியேட்டிவ்.